Hi friends, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க நான் நம்பறேன். And பொங்கல் சொன்னனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம YouTube சேனல் தான். TN 24 சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 1 year ஆகுது. நம்ம ஷார்ட் film பொங்கல் அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் YouTube சேனல்ல ஆரம்பிச்சேன் நான் சொல்றேன். YouTube சேனலுக்கு முதல்ல முன்னாடி TikToks நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நிறைய TikToks பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 29k subscribers நமக்கு followers இருந்தாங்க. And நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணது நிறைய YouTube இந்த TikTok நல்லா பண்றீங்க இத வெச்சு YouTube கிரியேட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல growth இருக்கும் அப்படி சொன்னாங்க நம்மளும் ஃபீல் பண்ணோம்னா 29k followers இருக்காங்க அந்த பேக் பண்ண வெச்சு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும்ன்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் YouTube சேனல் ஆரம்பிச்சோம் YouTube சேனலோட முதல் வீடியோ நன்மை நம்பு பண்ணும்போது பண்ணி முடிச்சிட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சி வீடியோ அப்லோட் பண்ணி பொங்கல் அன்னைக்கு நான் வெயிட் பண்ணேன் நிறைய நம்ம फ्रेंड्स எல்லாரும் நமக்கு தெரியும் யாருமே எதுமே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மனசு கஷ்டப்படும் அதுக்காக சொல்ல மாட்டாங்க சோ வெயிட் பண்ணும்போது நிறைய பேர் பாசிட்டிவ் வந்தது ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிருந்தாங்க என்னன்னா வாய்ஸ் கரெக்ட்டா இல்ல கேமரா ஷேக் இருக்கு நிறைய ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பட் அந்த கன்க்ளூஷன் நல்லா இருந்தது நிறைய பேர் எனக்கு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன் நமக்கு என்னதான் கிரியேட்டிவிட்டி என்னதான் டாலன்ட் இருந்தாலும் அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணோம்னா தான் முக்கியம் Talent வச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம முயற்சி நம்மளோட விடாமுயற்சி அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம புடிச்ச விஷயத்தை நம்ம விடாமுயற்சியா பண்ணும்போது அது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா கூட்டி போகும் and எல்லாருக்கும் நன்றி நம்ம 500 subscribers reach பண்ணிருக்கோம் என்னடா 500 subscriberக்கு இவ்ளோ achievement ஆறேன்னு நீங்க கேக்கலாம் கரெக்ட் தான் எல்லாரும் 1 million 2 million வெச்சிருக்கும்போது நீ வெறும் 500க்கே இவ்ளோ பேசலனா நம்மளோட இதுக்கு 500ன்றது பெரிய விஷயம் சின்ன விஷயத்தை பெருசா என்ஜாய் பண்ணனும் மொத்தம் ஒரு 1 இயர்ல 13 வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன் 13 வீடியோல பாதி வந்து கிருஷ்ணகிரி பத்தியும் பாதி வந்து என்னோட தாட்ஸ் பத்தியும் எல்லாரும் கேட்டது வந்து ஏன் நீங்க கிருஷ்ணகிரியில இருக்க கோயில்ல அந்த இது வெச்சு வீடியோ பண்றீங்களேன்னு கேக்குறாங்க நான் TN 24 சேனல் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான ரீசன் கிருஷ்ணகிரி தான் வெளியூர் பசங்கலாம் கேட்பாங்க என்னடா இருக்கு உங்க ஊர்ல அப்படி என்னடா உங்க ஊரை பத்தி பேசுற அப்படினா கேட்பாங்க சோ கிருஷ்ணகிரியில இருக்க முக்கியமான விஷயங்கள் முக்கியமான இடங்களை பத்தி ஒரு promote பண்ற மாதிரி ஒரு பிரைடா தான் அந்த வீடியோ நான் போட்டேன் அத ரெண்டு வீடியோ எனக்கு ரொம்பவே நான் பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன் கிருஷ்ணகிரி ஆஞ்சநேயர் கோயிலும் கிருஷ்ணகிரி ஃபோர்ட் அதோட views எனக்கு ரொம்பவே ஒரு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படிங்கற பாசிட்டிவ் vibes எனக்கு கொடுத்திருக்கு அதே மாதிரி ஷார்ட் films நன்மை நமக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஷார்ட் films தான் பண்ணேன் அதுக்கு அப்புறம் நிறைய work இருந்தனால ஷார்ட் films கண்டினியூ பண்ண முடியல இன்னும் நிறைய ஷார்ட் films வரும் And இந்த தருணத்துல நான் ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு விஷ்ணு, ஒன்னு மகி. விஷ்ணு என்னோட பேக்போன் இந்த TN 24 சேனலோட பேக்போன் அவன் இல்லனா நிறைய பாதி வீடியோஸ் எனக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காவே இருந்திருக்காது. அதனால விஷ்ணு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். விஷ்ணுக்கு மட்டும் கரெக்ட்டான ஆப்பர்சூனிட்டி நல்லா ஒரு பாத் கொடுத்து நல்லா ஒரு வே கொடுத்தோம்னா வடிவேல் சார் இன்னைக்கு என்ன பொசிஷன் இருக்காரோ அது பொசிஷன்ல ஒரு 40 வருஷம் கழிச்சு விஷ்ணு இருப்பான். So அந்த தருணத்துல விஷ்ணுவை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மகி நெக்ஸ்ட் மகியோட பார்வையில தான் என்னோட வீடியோஸ்லாம் இருக்கு மகி தான் என்னோட முக்காவாசி வீடியோஸ்க்கு கேமராமேனா இருந்திருக்காரு நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க என்னடா DSLR எடுக்கிறீங்கலாம் கேக்குறாங்க நான் DSLRலாம் எடுக்கல நார்மல் மொபைல் கேமரால தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அந்த கேமராவே DSLR மாதிரி இருக்குனா அது முக்கியமான காரணம் மகி தான் and நிறைய பேர் மகிக்கு இந்த டைம்ல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி தாட்சாயினிக்கும் நான் இந்த டைம்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எடிட்டிங் நிறைய பேர் கேக்குறாங்க எடிட்டிங்லாம் எப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க எடிட்டிங் பத்தி அதுக்கும் ரொம்ப நன்றி நார்மலா மொபைல்ல தான் எடுக்கிறேன் ரொம்ப இழுக்காம சுருக்கமா நான் சொல்லிறேன் 13 வீடியோஸ் உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்திருக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன் நிறைய வீடியோஸ் எனக்கே நான் எடிட் பண்ணி முடிச்சு 2-3 நாள் கழிச்சு பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமே தோணும் உங்களோட கமெண்ட்ஸ் பாக்கும்போது அது அப்படி இருக்கவே இருக்காது நான் மூஞ்சி சுளிக்காம என்ன பண்ணணுமோ அது பண்ணிருக்கீங்க நல்ல கமெண்ட்ஸ் நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு இதுவரைக்கும் என்னோட subscriber எல்லாரும் ப்ரௌடா நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோஸோட நான் உங்களை வந்து கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க நம்ம subscriber இருக்கலாமா எதுக்கு இவனை பண்ணலாம் அப்படி நினைப்பீங்க நீங்க subscriber இன்னும் ப்ரௌடா நினைக்கிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா இன்னும் வரும் வாரங்கள்ல கிருஷ்ணகிரி மக்கள் and other subscribers also ப்ரௌடா நினைக்கிற மாதிரி இன்னும் வரும் வாரங்கள்ல வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பா உங்களோட ஆதரவு கண்டிப்பா தொடர்ந்து தந்துக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது and எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஜர்னில என்ன சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கிருஷ்ணகிரி மக்களுக்கும் நன்றி கிருஷ்ணகிரிக்கும் நன்றி thank you